ஹலோ காய்ஸ், வணக்கம். என்னுடைய ஆன்மீகல் தரிசனல் சேனலுக்கு உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ராமாயண காலத்தில் ராமர் லக்ஷ்மணர் எல்லாம் எங்கெங்கே சென்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஷிரிங் ஆசிரமம். ஸோ இந்த ஷிரிங் ஆசிரமம் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா ராமாயணத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது, அதாவது ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் நேற்று வீடியோலேயே பார்த்தோம். விஸ்வாமித்திரர் வந்து தசரதர்கிட்ட உதவி கேட்டு ராமர் மற்றும் லக்ஷ்மணரை தன்னோட ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற வழியில் தான் இந்த இடத்துல அவங்க மூணு பேரும் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமர் மற்றும் லக்ஷ்மணர் முனிவர் கூட செல்கிறதுனால முனிவர்கள் எப்பொழுது உணவு உட்கொள்கிறாங்களோ அதுக்கப்புறம்தான் உணவெல்லாம் உட்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ராமர் மற்றும் லக்ஷ்மணர் மாபெரும் ஒரு போர் சந்திக்க போகிறாங்க அப்படின்றது முனிவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சக்தியை அதிகமாக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு மந்திரம் ஒன்று உபதேசிக்கிறாங்க. அந்த மந்திரம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பலா அதிபலா மந்திரம். அதாவது பலா அதிபலா மந்திரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமர் மற்றும் லக்ஷ்மணருக்கு எந்த வித இடத்துலையும் பசி தாகம் எந்த வித ஒரு உடம்புக்கு எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் பலா அதிபலா மந்திரத்தை உபதேசிக்கிறாரு. எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உடம்புக்கு பாதுகாப்பாக இருக்கும், அதாவது பசி தாகம் எதுவுமே வராமல் இந்த மந்திரம் சொன்னாக்கா பசிக்கவே பசிக்காது அப்படின்றதுனால தான் இந்த மந்திரத்தை அவங்களுக்கு சொல்லித்தராரு விஸ்வாமித்திரர். ஸோ இந்த மலம், அதாவது இந்த மந்திரம் வந்து உபதேசிக்கப்பட்ட இடம் இந்த ஷிரங்காசிரமம் தான். நம்மளோட வீடியோவில் ரெண்டாவது இடம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லக்ஷ்மணேஸ்வரர் டெம்பிள். ஸோ லக்ஷ்மணேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு நான் சொல்லும் போதே நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கலாங்க, இந்த இடத்துக்கும் ராமர் கூட வந்த லக்ஷ்மணருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு. அதாவது ராமர் லக்ஷ்மணர் மற்றும் விஸ்வாமித்திரர் மூணு பேரும் வனவாசம், அதாவது விஸ்வாமித்திரருக்கு உதவி செய்கிறதுக்காக வனத்துக்கு சென்றாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அது மாதிரி செல்லும் பொழுது முனிவர்கள் எப்பொழுதுமே ஆறு வேளை பூஜைகள் செய்வாங்க, அதாவது சந்தி மாதி பூஜைகள் அப்படின்னே சொல்லலாம். அந்த சந்தி மாதி பூஜைகள் செய்யும் பொழுது அவங்க முனிவர்கள் எல்லாமே ஒன்று விஷ்ணுவை வணங்குவாங்க, இல்லைனாக்கா சிவபெருமானை வணங்குவாங்க. ஸோ இந்த இடத்துல சிவபெருமானை வணங்கியிருக்காரு விஸ்வாமித்திரர். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அவங்க நடந்து செல்லும் பாதையில் வந்து எந்த விதமான சிவலிங்கங்களும் இல்லை எந்த விதமான கோயில்களும் அந்த காலத்தில் இருந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நடுவுலியே பைரவர் கோவில் மற்றும் ராம்காட் சத்தார்காட் போன்ற இடங்களில் இவங்கெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கௌத்வாரியா டெம்பிள் அப்படின்ற சொல்லப்படுற ஒரு டெம்பிளையும் கடந்து வந்திருக்காங்க. அதில் தான் 12 கதவுகளுடைய சிவலிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோவிலில் இன்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல இருக்க சிவலிங்கம் லக்ஷ்மணருக்கு ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப் வாய்ந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முனிவர் விஸ்வாமித்திரரும் ராமரும் பூஜம் செய்ய வேண்டும் அப்படின்றதுனால இந்த இடத்துல தான் முனிவர் விஸ்வாமித்திரருக்காக லக்ஷ்மணர் ஒரு சிவலிங்கத்தை அமைத்து கொடுத்தாரு. அந்த சிவலிங்கத்தை அமைத்து கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் பூஜை செஞ்சார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பூஜை செஞ்சதுனால இந்த இடத்துல சிவலிங்கத்துக்கு பேர் வந்து லக்ஷ்மணேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னே பேர் வந்திருக்கு. ஸோ லக்ஷ்மணர் பிரதிஷ்டை செஞ்ச சிவலிங்கத்துக்காகனால தான் லக்ஷ்மணேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பூஜை செஞ்சுட்டு அவங்க மறுபடியும் தன்னோட பயணத்தை தொடங்குறாங்க. ஸோ அவங்க மறுபடியும் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்றத நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இடங்கள் ரெண்டு இடம் பார்த்தோம், ஒன்று சிரங்காசிரமம் இன்னொன்று லக்ஷ்மணேஸ்வரர் டெம்பிள். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் ராமர் மற்றும் லக்ஷ்மணர் மற்றும் விஸ்வாமித்திரர் யாத்திரையில் தான் இருக்கோம் நாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். தேங்க்யூ.